हेलो फ्रेंड्स, वेलकम टू सीक्रेट ऑफ हेल्थ एंड ब्यूटी। இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா, உடல் எடையை மல்ல மலமலன் குறைக்கிறதுக்கான ஒரு அருமையான வீடியோ தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இந்த ரெமடியை நீங்க ப்ரிப்பேர் பண்ணி நீங்க இந்த weight lossக்கான இந்த ட்ரிங்கை ஃபாலோ பண்ணிட்டு வரப்ப கண்டிப்பா உங்க உடல் எடையை நல்ல மலமலன் குறைச்சு கொடுக்கிறதுக்கு இந்த ரெமடி வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இதில் நான் என்ன பொருள் சேர்த்து இந்த ரெமடி ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அப்போ தான் இதில் நான் என்ன பொருள் சேர்த்துருக்கேன் அப்படிங்கிறது உங்களுக்கு முழுசாக தெரியும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டன் அமைக்கி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் டச் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற புத்தம் புது வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதுக்காண்டி நான் எடுக்கக்கூடிய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நம்ம உடல் எடையை நல்ல மலமலன் குறைக்கிறதுக்கான ஒரு அருமையான வீடியோ தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். இந்த ரெமடியை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி நீங்கள் இந்த வெயிட் லாஸ்க்கான இதை ஃபாலோ பண்ணிட்டு வரப்ப கண்டிப்பாக உங்கள் உடல் எடையை நல்ல மலமலன் குறைச்சி கொடுக்குறதுக்கு இந்த ரெமடி வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதில் நான் என்ன பொருள் சேர்த்து இந்த ரெமடி ப்ரிப்பேர் பண்ண போகிறேன், எந்த பக்குவத்தில் ப்ரிப்பேர் பண்ண போகிறேன் அப்படிங்கிறத வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அப்போ தான் இதில் நான் வந்து என்ன பொருள் சேர்த்து இந்த ரெமடி ப்ரிப்பேர் பண்ண போகிறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு முழுசாக தெரியும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ரெமடி எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இப்போ அதுக்காண்டி பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நான் எடுத்துருக்கிறது இங்கே பாருங்கள், வெள்ளரிக்காய் தான் எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேன். இந்த வெள்ளரிக்காயில் பார்த்தீங்கன்னா நீர் சத்து வந்து அதிகமாக இருக்கிறனால நமக்கு உடல் எடையை நல்ல மலமலன் உடலில் இருக்கக்கூடிய அந்த கெட்ட கொழுப்புகளை வந்து கரைத்து நம்மளை ஒரு ஒல்லியான தோற்றத்துக்கு மாற்றி கொடுக்கறதுக்கு இந்த வெள்ளரிக்காய் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதில் வந்து ஏன்னா நீர் சத்து அதிகமாக இருக்குங்கிறனால நம்ம இதை சாப்பிட்டு வரப்ப நம்ம உடம்பு நல்லா எனர்ஜி ஆகும். இப்போ வெயில் காலம் அப்படிங்கிறனால நம்ம வெள்ளரிக்காய் வந்து அதிகமாக எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. அந்த முகத்தில் ஏற்படக்கூடிய அந்த ப்ராப்ளங்கள் எல்லாத்தையுமே சரி பண்ணி கொடுக்கறதுக்கு இந்த வெள்ளரிக்காய் வந்து ஒரு பயனுள்ள பொருளாக இருக்கும். இன்றைக்கி நம்ம உடல் எடையை நல்லா மலமலன் குறைச்சி கொடுக்கறதுக்கு தான் நான் வந்து வெள்ளரிக்காய் எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேன். அடுத்து இந்த வெள்ளரிக்காயை தொடர்ந்து நான் எடுக்கக்கூடியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள் என்ன பொருள் எடுத்திருக்கேன் அப்படின்னா, பீட்ரூட் தான் எடுத்திருக்கேன். இந்த பீட்ரூட் பார்த்தீங்கன்னா நமக்கு உடல் எடையை நல்லா மலமலன் குறைச்சி கொடுக்கும். உடம்புல வந்து இரத்த சத்தை நல்லா அதிகரித்து கொடுக்கறதுக்கு இந்த பீட்ரூட் வந்து ஒரு ஹைலைட்டான பொருள்னே சொல்லலாம். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம சிவப்பு கலரில் நல்லா நமக்கு இதில் லிப்லலாம் நம்ம அப்ளை பண்ணிட்டோமா, லிப்போட அந்த கலரை வந்து நல்லா சேஞ்ச் பண்ணி கொடுக்கறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதை நம்ம வெயிட் லாஸில் நம்ம குடிச்சு ட்ரிங்கில் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வரப்ப கண்டிப்பாக நம்ம உடல் எடையை நல்லா மலமலன் குறைச்சி கொடுக்கறதுக்கு இது வந்து ஒரு பயனுள்ள பொருள்னே சொல்லலாம். இப்போ என்ன செய்ய போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எடுத்து வச்சுருந்த அந்த வெள்ளரிக்காயவும் பீட்ரூட்டையும் இப்போ நம்ம நல்லா கட் பண்ணி விட்டு எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா இதை வந்து கட் பண்ணி விட்டு எடுக்க போகிறோம். நமக்கு தேவையான அளவுக்கு இந்த அளவுக்கு வந்து நமக்கு ஒரு ஆளுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். கட் பண்ணிட்டு குட்டி குட்டி பீசஸாக அப்போதான் நமக்கு நல்லா அரைபடும். அதனால் எந்த அளவுக்கு குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. பார்த்தீங்கன்னா நல்லா கட் பண்ணியாச்சு. இது வந்து ஒரு கிளீனான மிக்சி ஜாரில் இப்போ நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ அடுத்து பீட்ரூட் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் கட் பண்ணிக்க போகிறோம். இந்த அளவுக்கு வந்து பீட்ரூட் வந்து போதும். தோலியை வந்து சீவிட்டு நம்ம எடுத்துக்கலாம்.
கோலை எடுத்தாச்சு இப்போ இதையும் குட்டி குட்டி பீசஸ் இப்போ வந்து நம்ம கட் பண்ணிட்டு எடுத்தாச்சு இத உள்ள ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க போறோம் இப்போ அடுத்து பாத்தீங்கன்னா இது கூட நம்ம சேர்க்க கூடியது இங்க பாருங்க இஞ்சி தான் சேர்க்க போறோம் இஞ்சியில இருக்க கூடிய அந்த கார தன்மை பாத்தீங்கன்னா நம்ம உடம்பல வந்து கொழுப்புகள் எதுமே சேராம தடுத்து இருக்க கூடிய அந்த கொழுப்புகளையும் கரைக்கிறதுக்கு இந்த இஞ்சி வந்து ஒரு பயனுள்ள பொருளா இருக்கும் இன்னைக்கு அதுக்காண்டி தான் நம்ம இஞ்சி எடுத்துக்கோம் இப்போ நமக்கு தேவையான அளவுக்கு இஞ்சி ஃபர்ஸ்ட் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு வந்து இஞ்சி போதும் தோலை ஃபர்ஸ்ட் எடுத்துருங்க சேர்த்துட்டு குட்டி குட்டி பீசஸ் இதையும் இப்ப நம்ம உள்ள சேர்த்துக்கலாம் சேர்த்தாச்சு இப்ப அடுத்து நம்ம இது கூட சேர்க்க கூடியது இங்க பாருங்க சீரகம் தான் சேர்க்க போறோம் சீரகத்தை நம்ம இது கூட சேர்த்து நம்ம வெயிட் லாஸ்ல நம்ம பயன்படுத்திட்டு வரப்ப உடம்புல இருக்கக்கூடிய அந்த கெட்ட கொழுப்புகள் எல்லாத்தையுமே கரைக்கிறதுக்கு இந்த சீரகம் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் சீரகத்தை வந்து நம்ம நைட் வந்து தண்ணியில ஊற போட்டு அந்த தண்ணி நம்ம காலையில குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா உடம்புல வந்து கொழுப்புகள் எதுவுமே சேராம நம்மளை எப்பயுமே ஒல்லியான தோற்றத்துக்கு வச்சுக்கிறதுக்கு இது வந்து ஒரு பயனுள்ள பொருளா இருக்கும் அப்படின்னு இன்னைக்கு அந்த சீரகத்தை தான் இன்னைக்கு நம்ம எடுத்திருக்கோம் இப்ப ஒரு டேபிள் ஸ்பூன் இருக்கிற மணிக்கு சீரகத்தையும் உள்ள சேர்த்துட்டு இப்போ நம்ம அடிக்க போறோம் தண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சமா சேர்க்கணும் ஏன்னா வெள்ளரிக்காயை பார்த்தீங்கன்னா நல்ல தண்ணி சத்து இருக்கக்கூடிய ஒரு பொருள் தான் அதனால நம்ம கொஞ்சமா தண்ணி மட்டும் சேர்த்து அப்படியே போய் நான் பைன் பேஸ்டா அரைச்சி எடுத்துட்டு வரேன் அதை அரைச்சி எடுத்துட்டு வந்ததுக்கு அப்புறமா அடுத்து நம்ம இது கூட இன்னும் ஒரு பொருள் சேர்க்க வேண்டியிருக்கு அது என்னங்கிறத நம்ம பார்க்கலாம் பாத்தீங்கன்னா நல்லா ஒரு பைன் பேஸ்டா அரைச்சி எடுத்தாச்சு இப்போ இதை வந்து ஒரு பவுல்ல வந்து நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் நல்லா நம்ம குடிக்கக்கூடிய பதத்துல தான் இருக்கு இப்ப இந்த மிக்சி ஜார்லயும் கொஞ்சமா தண்ணி சேர்த்து அதையும் இப்ப நம்ம ஊத்தியாச்சு டைலூட் பண்றக்காண்டி கொஞ்சம் தண்ணி நல்லா நம்ம குடிக்கக்கூடிய பதத்துல நமக்கு வந்து அந்த வெயிட் லாஸ்க்கான அந்த ரெமெடி வந்து கிடைச்சிருக்கு இப்ப லாஸ்ட் ஃபைனல் பொருளா நம்ம சேர்க்கக்கூடியது என்னன்னு பாத்தீங்கன்னா இங்க பாருங்க என்ன சேர்க்க போறேன் அப்படின்னா நாட்டு சக்கரை தான் சேர்க்க போறேன் நாட்டு சக்கரை நம்ம இது கூட சேர்த்து நம்ம குடிச்சிட்டு வரப்ப நம்ம உடம்புல வந்து நமக்கு உடம்புல இரும்பு சத்தை வந்து அதிகரிச்சு கொடுக்கறதுக்கு இந்த நாட்டு சக்கரை வந்து இரும்பு சத்தை நம்ம உடம்புல அதிகரிச்சு கொடுக்கறதுக்கு இந்த நாட்டு சக்கரை வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இப்ப இனிப்புக்கு தகுந்த மணிக்கு நம்ம நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம் நான் வந்து எனக்கு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போதுங்கிறனால 2 டேபிள் ஸ்பூனுக்கு நாட்டு சக்கரை வந்து சேர்த்து நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டு இருக்கேன் நாட்டு சக்கரை வந்து நல்ல ஒரு அருமையான பகுத்துக்கு இது கூட சேர்ந்து மிக்ஸ் ஆகிட்டு இருக்கு நமக்கு அருமையான பக்குவத்துல வெயிட் லாஸ்க்கான அந்த ரெமெடி வந்து ரெடி ஆயிடுச்சு இதை நம்ம குடிச்சிட்டு வரப்ப கண்டிப்பா நமக்கு உடல் எடையை நல்லா மலமலன்னு குறைச்சு கொடுக்கறதுக்கு இந்த ஜூஸ் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் ஏன்னா இதுல நம்ம சேர்த்திருக்கக்கூடிய எல்லா பொருட்களும் நல்லா நேச்சுரலா நம்ம சேர்த்திருக்கனால கண்டிப்பா உடல் எடையை நல்லா மலமலன்னு குறைச்சு கொடுக்கறதுக்கு இந்த பீட்ரூட் வெள்ளரிக்காய் இஞ்சி இதெல்லாம் பயன்படுத்தின இந்த ஜூஸ் வந்து ஒரு பயனுள்ள பொருளா இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நான் பண்ண இந்த ரெமெடி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்க லைக் பண்ணுறது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க நம்மளோட சீக்ரெட் ஆஃப் ஹெல்த் அண்ட் பியூட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் டச் பண்ணுங்க அப்போ தான் நம்ம சேனலில் போடுற புத்தம்புது வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் நாளைக்கு இதே மணிக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்